வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நம்மளால் இன்னும் வீடியோ போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட வீடியோ என்னென்னு பார்த்தா, நம்ம கார்மின் 350 எஃப்எஃப் ப்ளஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி அதோட செட்டிங்ஸ், அதில் உள்ள ஆப்ஷன்ஸ், ஸோ எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றியும் பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எக்கோ சவுண்ட், அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்னு பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து எக்கோ சவுண்டர் போறதுக்கு மேலே நான் ஒரு சொல்லிடுறேன். எக்கோ சவுண்டர் நான் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக கேமரா நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த கேமரா வந்து நான் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த கேமரா என்னால் போட்டு கடியில் கனெக்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ணி காட்ட முடியும். பட் இப்போ நான் வந்து போட்டு கடியில் போயிட்டு காட்ட முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டா கேமரா மாட்டின மாதிரி மாறிடும். பட் அது அக்யூரஸியாக இருக்காது. ஸோ நான் இது டுட்டோரியலுக்கு தான் சொல்லி கொடுக்குறதுக்கு தான், எனக்கு அக்யூரஸி தேவையில்லை. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி எக்கோ சவுண்டர் அந்த எப்படி ஆழம் பாக்குறது எல்லாத்த பத்தியும் பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு சிமுலேட்டர் ஆன் பண்ணணும். அது எப்படின்னு பாக்கலாம். செட்டிங்ஸ்ல போயிட்டு சிஸ்டம்ல போனா சிமுலேட்டர் ஆன் இருக்கும். இதை நான் ஆன் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நீங்க கேமரா மாட்டியிருந்தாலும் அக்யூரசி காட்டாது. ஸோ இது கேமரா மாட்டாம ஒரு டுட்டோரியலுக்காக கொடுத்த ஆப்ஷன். அதாவது நம்ம யாருக்காவது சொல்லி கொடுக்கணும்னா ஆன் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் சிமுலேட்டர் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்னன்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். ஸோ சிமுலேட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கணும். பேக் வந்துடுறேன். பேக் வந்தோன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மெனு ஸ்கிரீன்ல உங்களுக்கு மல்டிபிள் ஸ்கிரீன் வரும். ஸோ இது என்னென்னு பாக்குறோம். ஸோ ட்ரெடிஷ்னல்னா இப்போ நார்மலா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு டெப்த் காட்டும். அதுக்கப்புறம் கிளியர் வியூனா உங்களுக்கு அடியில இருக்கிற கல்ல இதை வந்து உங்களுக்கு தெளிவான வியூ காட்டும். அதாவது போற ஃப்ரீக்வன்சி வந்து டேரக்டா கீழே உள்ள கல்லுல அடிச்சுட்டு அந்த கீழே உள்ள வியூ மட்டும் தனியா காட்டும். இது வந்து ரெண்டு எதுக்குன்னா இந்த ரெண்டையும் ஒரே ஸ்கிரீன்ல பாக்குறதுக்காக உள்ளது. ஓகேவா? இந்த ஸ்பிளிட் ஃப்ரீக்வன்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு ரெண்டு விதமான ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 77 Hz இதுல இருக்கு, பிளஸ் 200 Hz இருக்கு. அதாவது 77 Hz இருக்கு, 200 Hz இருக்கு. இந்த ரெண்டு ஒரே ஃப்ரீக்வன்சில பாக்குறது, ஒரே இதுல பாக்குறது. நான் எதுக்காக இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி கொடுக்குறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் கம்மியா இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து கடல் ஆழத்துக்காக யூஸ் பண்றது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டா டிகிரி வந்து கம்ப்ளீட்டா 120 degrees வரைய கவர் பண்ணும். இந்த 77 சொல்றது 77, 50 இதெல்லாம் 120 degrees வரைய கவர் பண்ணும். பட் 200 Hz வந்து ஒன்லி 45 degrees தான் கவர் பண்ணும். பட் அந்த 45 degrees கம்ப்ளீட்டா கிளியரா கவர் பண்ணும். ஸோ அதுக்காக உள்ளதுதான் நமக்கு வந்து 200 Hz. இப்போ கடல் யாருக்கு தாவு கம்மியா இருக்கோ அவங்க எல்லாமே 200 Hz யூஸ் பண்ணுவாங்க. கடல் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க வந்து 50 or 77 யூஸ் பண்ணா அவங்களுக்கு கிளியரான வியூ கிடைக்கும். ஸோ இது செட்டிங்ஸ். இது ரெண்ட பத்தி நான் சொல்லி தந்துட்டேன். ஸோ நான் ஒவ்வொன்றா இப்போ காட்டுறேன். ட்ரெடிஷ்னல்னா என்னன்னு காட்டுறேன். இந்த பாத்தீங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க, பாகம் வந்து 6.9 சொல்லிட்டு காட்டுது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் காட்டுது. ஸோ இப்போ போறங்க, இப்ப பாருங்க அந்த பாகம் வந்து ஏறுது. அப்ப ஏறுதுன்னா இந்த இடத்துல பல்ல வந்து இது வந்து கீழே உள்ள கல்லுன்னு அர்த்தம். இது தரப்பகுதி. ஸோ அந்த தரையே மேடு பள்ளமா அமைஞ்சிருக்கு. இதுதான் கிளியரான வியூ. இங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அங்கங்க வருதுன்னா இந்த இடம்லாம் உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஏதாவது போகும், மீன் போகும், அப்படி இல்லைன்னா பாசி போகும். கடல்ல இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கீழே என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிட்டு வரும். இது எல்லாமே தர. ஸோ இது நீங்க ட்ரெடிஷ்னல்ல பாத்தீங்கன்னா எந்த ஹெட்ஸ்ல இருக்குன்னு உங்களால பார்க்க முடியும். 77 இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னா பாகம் வரும், எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னு வரும், உங்களோட பேட்டரியோட வோல்டேஜ் வரும், அதுக்கப்புறம் நமக்கு வாட்டரோட டெம்பரேச்சர். ஸோ இது உங்களுக்கு ஏற ஏற உங்களுக்கு வந்து கம்மியாகும். இந்த இடத்துல பள்ளம் கிடந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து தாவு கூடும். ஸோ இது எல்லா டீட்டெயிலும் இதுல வந்துடும். இப்போ பாருங்க உடனே இங்க வந்து கூடுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உடனே வந்துருச்சு, அந்த இடத்துல ஒரு பள்ளம் கிடக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பள்ளமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல கடல்ல அந்த இடத்துல தாவு கூட இருக்கு, ஏதோ பள்ளம் இருக்கு, அது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா பார்க்க முடியும். இதுதான் ஃபிஷ் பாயிண்டர். ஃபிஷ் பாயிண்டர் நீங்க யூஸ் பண்ணா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டா பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி தரேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 3-4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கல்டர், ஜூம் அண்ட் கெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னு சொல்லித்தரேன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றதுனா, நம்ம இன்டர்ஃபேஸ், அதாவது இதோட விசிபிள் வந்து உங்களுக்கு எப்படி வேணும், அதிகமா வேணுமா கம்மியா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்தெந்த லெவல் தேவையோ அது வச்சுக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் நாய்ஸ். ஸோ நீங்க கேமராவில் பார்க்கும்போது கீழே இருக்கிறது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து எல்லா ஐட்டம் வேணுமா, இல்லை அவ்வளோ எனக்கு வேண்டாம் நார்மலா மட்டுமே கீழே உள்ளது வேணும்னா நீங்க ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பண்ணீங்கன்னா கீழே இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா காட்டும் அந்த தரப்பகுதியில் இருக்கிறது, சர்ஃபேஸ்ல உள்ளது. அதுக்கப்புறம் இது வந்து கலர் கெயின் தான். கலர் கெயின் நமக்கு தேவையில்லை. இது வந்து கலர் இன்க்ரீஸ் பண்றது, இது எதுவுமே தேவைப்படாது. இதெல்லாம் செட்டிங்ஸ் தேவையில்லை.
சோ நம்ம இப்போ வந்து ஜூம் பத்தி பார்க்க போறோம். இப்போ நீங்க ஜூம் கிளிக் பண்ணனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப்ஷன் இருக்கு. நோ ஜூம், பாட்டம் லாக், டிஜிட்டல் ஜூம், ஷிஃப்ட் ஜூம், ஆட்டோ அப்படினு சொல்லிட்டு. நோ ஜூம் வச்சீங்கன்னா உங்களுக்கு எதுமே தெரியாது. நார்மலா எப்போதும் உங்களுக்கு ஃபிஷ் ஃபைண்டர் எப்படி இருக்கோ அதே தான் காட்டும், அதே டீடைல்ஸ். இப்போ எனக்கு வந்து கீழே உள்ள பாட்டம் இதை மட்டும் நான் தெளிவா பார்க்கணும். இப்போ வந்து டிஜிட்டல் ஜூம், ஒரு நிமிஷம், பாட்டம் லாக் வச்சுட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். சோ பாட்டம் லாக் எப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து கடலோட ஆழம் 10 பாகம் இருக்கு. பட் இந்த கரெக்டா எனக்கு வந்து கீழே இருந்து 6 பாகம் மட்டும் நான் வந்து ஜூம் பண்ணி பாக்கணும் அப்படின்னா இங்க நீங்க 6 வச்சீங்கன்னா 6 வரையே மட்டும் தான் காட்டும், 0 ல இருந்து 6. இல்ல எனக்கு ஒரு 4 போதும்னா நீங்க 4 வச்சீங்கன்னா உங்களுக்கு 4 டீடைல்ஸ் மட்டும் காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பாகம் வேணுமோ அதை மேல நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிளஸ் கொடுத்துருக்கா, அப்ப இதை நம்ம கிளிக் பண்ணணும். சோ இப்படி நீங்க கிளிக் பண்ணா இந்த பட்டனை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். 8 வச்சா 8 டீடைல்ஸ் காட்டும். ஓகேவா? சோ பாட்டம் லாக் சொல்லிட்டேன். அடுத்து டிஜிட்டல் ஜூம்னா எனக்கு கரெக்டா இப்போ நான் வந்து 10 பாகம் காட்டு, பட் ஆனா எனக்கு 4வது இடத்துல 4வது பாகத்தை மட்டும் ஜூம் பண்ணி பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ் நீங்க 4வது கொண்டு போனா அந்த 4வதோட டீடைல்ஸ் மட்டும் இங்க வந்து உங்களுக்கு கிளியரா காட்டும். சோ மேல இந்த ஜூம்ல வச்சுட்டு பிளஸ் பண்ணுங்க, இல்ல மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து மேல இப்படி ஏறும். புரியுதா? சோ இப்போ 4வது மட்டும் இங்க நான் வச்சுட்டேன். வச்சோன்னு அந்த 4வதோட டீடைல்ஸ் மட்டும் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி காட்டும். இங்க ஒரு கோடு இருக்குறது தெரியும், அந்த கோடுக்குள்ள என்ன இருக்கோ அதோட டீடைல்ஸ் மட்டும் இங்க காட்டும். இதுதான் உங்களுக்கு டிஜிட்டல் ஜூம். சோ ஷிஃப்ட் ஜூம் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஷிஃப்ட் ஜூம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து ஒரு 10 பாகம் இருக்கு. ஸோ 5வது பாகத்துல இருந்து நான் வந்து கீழே உள்ளதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல வந்து இப்போ ரேஞ்ச் 8 இருக்கு. ஸோ கீழே வந்து டெப்த் நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 5 பாகத்துல இருந்து கிளியரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 5 நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. இல்ல எனக்கு 0 ல இருந்து 5 வரையே பார்த்தா போதும்னா நீங்க அதை ஆஃப் பண்ணிக்கிட்டு கீழே உள்ளத ஆஃப் பண்ணிட்டு மேல போயிட்டு உங்களுக்கு எந்த பாகம் கீழே 0 ல இருந்து எனக்கு ஒரு 5 பாகம் வரையே மட்டும் பார்க்கணும்னா நீங்க 5 வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 டீடைல்ஸ் மட்டும் கரெக்டா காட்டும். புரியுதா? இப்ப இல்ல எனக்கு வந்து கீழே வந்து நான் ஒரு 5 வச்சுக்கிறேன், 5ல இருந்து எனக்கு கீழே வரைய இருந்தா மட்டும் போதும் அப்படின்னா நீங்க 5 செலக்ட் பண்ணிட்டு மேல வந்து இப்ப நீங்க 6 வச்சீங்கன்னா உங்களுக்கு 5ல இருந்து கீழே உங்களுக்கு 6 பாகம் கரெக்டா காட்டும். 1, 2, 3, 4, 5, 6 இங்க பாருங்க 6 ரேஞ்ச் நான் செட் பண்ணிருக்கேன். சோ 6 மட்டும் காட்டும், கீழே 5 வச்சிருக்கேன். சோ 5 இங்க ஃபிட் பண்ணிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 வந்து எடுத்து கொடுக்கும். சோ இதோட டீடைல்ஸ் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஜூம். ஆட்டோ வச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஏத்த இருக்கும், அதுவே செலக்ட் பண்ணிக்கிறோம், அதுவே ஒரு ஜூம் ரேஞ்சை வச்சு உங்களுக்கு தெளிவான டீடைல்ஸ் காட்டும். ஸோ கெயின் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே உள்ள இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப தெளிவாக வேணும், மீடியமாக வேணும், மீடியமாக இருந்தாவே போதும், ஸோ அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பிரித்து பிரித்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் ஆட்டோ லோ, ஆட்டோ மீடியம், ஆட்டோ ஹை. நீங்கள் எப்போதுமே ஜஸ்ட் நீங்கள் ஆட்டோ போட்டு வச்சுருந்தாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? மீடியம் இல்லை ஹை அது வச்சுக்கிறேங்க. ஸோ கெயின் இதான். ரேஞ்ச் வந்து இதை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு வந்து உங்களோட வியூ காட்டிக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து இப்போ 8 வரையே காட்டுது, 4 ல இருந்து 8. எனக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸாக பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஜூம் இப்படி நீங்கள் ரேஞ்ச் வந்து கூட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது இன்க்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு வந்து அதுவும் ஆட்டோலேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரேஞ்ச் வந்து ஆட்டோ ரேஞ்சை வச்சு செலக்ட் பண்ணிடுங்க, அதுவும் ஆட்டோவாக கேட்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபிஷ் ஃபைண்டர் வந்து எப்போதுமே செட்டிங்ஸ் செட் பண்ணக்கூடாது, எல்லாம் ஆட்டோ மோட்லேயே நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆட்டோ மோடில் நீங்கள் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அதுவே டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளியரான விசிபிள் காட்டும். நீங்களாக செட் பண்ணுறீங்க, இப்போ திடீர்னு எனக்கு 10 பாகம் வரையே தான் காட்டணும்னு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து கடல் வந்து 12 பாகம் இருக்குன்னா உங்களுக்கு 10 பாகம் வரையே மட்டும்தான் காட்டும். ஸோ அதுதான் இது ஃபிஷ் ஃபைண்டரில் இருக்கிற சிக்கல். ஸோ நீங்கள் எப்போதுமே எல்லா ஒரு ஆப்ஷனுமே ஆட்டோ மோட் வச்சுருங்க, எல்லாத்துலயுமே ஆட்டோன்னு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ வச்சுட்டாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நான் பேச் வந்து நான் சொன்னேன், ட்ரெடிஷ்னலு கீழே உள்ள மட்டும் பார்க்கறது, அதுக்கப்புறம் 2L ஃப்ரீக்வன்சி. ஸோ 2L ஃப்ரீக்வன்சி நீங்கள் வச்சிட்டீங்கன்னா பாருங்க 200 ஹெட்ஸோட ஆப்ஷனும் காட்டும். 200 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். ஸோ 200 காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 77ஓட இன்ஃபர்மேஷனும் காட்டும். ஸோ ரெண்டையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு கிளியராக பார்த்துக்கலாம், இங்கே உங்களோட பாகம் எல்லாமே வரும். இந்த ரெண்டையுமே நீங்கள் வச்சு கடலுக்கு போய் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ இதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியுது, இதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியுது உங்களுக்கே புரியும். ஸோ இப்போ நீங்கள் ஃபிஷ் ஃபைண்டர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், அது மாதிரி கார்மின் 350 எப்படி யூஸ் பண்ணுறது முதல்கொண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் செட்டிங்ஸும் கம்ப்ளீட்டாக சொல்லி தந்துட்டேன், எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது, என்ன நாட்டிகள் வைக்கிறது, எப்படி பாதம் மாற்றுறது, பேக்லைட் செட் பண்ணுறது, ஜூம் இதை பற்றி ஃபுல்லாக கெயின், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃபைண்டர்னா என்ன,
இது கம்ப்ளீட்டா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே சொல்லி தந்துட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த செட்ல ஏதாவது தெரியணும், இல்ல வேற ஏதாவது ரிலேட்டட் இன்குயரி இருந்துச்சு, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பாக்ஸ்ல வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீங்க கால் பண்ணுங்க. எப்போ வேணாலும் நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரையே பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.